டிஜே அக்ஷயா மேக்ஸ்வெல் மெட்ராஸ் கம்பெனி லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டி டீம் ட்ரஸ்ட் நிறுவன தலைவர் லயன் திருமலை முருகன் அவர்கள் முதல் முறை கொரோனா ஆரம்பித்த நாளில் இருந்து இரண்டாம் அலை மூன்றாவது அலை ஒமைக்ரான் என தமிழ்நாட்டில் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தியுள்ளது. இதனை சரிசெய்ய தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவு பலதரப்பட்ட சாலையோர ஆதரவற்ற மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. ஊரடங்கின் போது சரியான உணவு கடைகள் திறக்கப்படவில்லை. இதனை லயன் திருமலை முருகன் அவர்கள் பார்த்து நெல்லை சந்திப்பு புதிய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் இரவு உணவை சாலையோர மக்களுக்கு வழங்கினார். அது மட்டுமல்லாமல் துப்புரவு பணியாளர்கள் டிராபிக் போலீஸ் மருத்துவ செவிலியர்கள் அனைவருக்கும் பிஸ்கெட் கூல்ட்ரிங்க்ஸ் வாட்டர் கேன் பழங்கள் ஆகியவை வழங்கினார். மேலும் லயன் திருமலை முருகன் சமூக பணிகளில் தன்னை 20 ஆண்டுக்கும் மேலாக மிகுந்த ஆர்வத்துடன் மன தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்ஷயா என்டர்பிரைசஸ் மேக்ஸ்வெல் மேட்ரஸ் கம்பெனி மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி டீம் ட்ரஸ்ட் இணைந்து இந்த ஊரடங்கு பிறப்பித்த நாளிலிருந்து ரயில் நிலையத்தில் உள்ள ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் புதிய நிலையத்தில் உள்ள முதியவர்களுக்கு இரவு உணவு வழங்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலி ஜிஹெச்சில் உள்ள ஒர்க்கர்ஸ்க்குலாம் எங்களோட அமைப்பு மூலமாக கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கெட்லாம் கொடுத்தோம். நைட்டு வந்து இரவு உணவு வழங்கினோம். இது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கோம். போன லாக்டவுன் காலத்தில் ஒரு 100 நாள் தொடர்ச்சி செய்யும், ரெண்டாவது லாக்டவுன் காலத்தில் ஒரு 50 நாள் செய்யும், இப்போ தொடர்ச்சியாக இந்த 3 வாரம் ஒவ்வொரு சண்டே லாக்டவுன் சொல்லியிருக்கேன். அந்த லாக்டவுனில் செஞ்சுருக்கோம். செய்து நோக்கம் முக்கிய நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா தொண்டும் தோளும் கொண்ட அந்த அரிமாயக்கத்தின் மூலமாக என்ன நான் வந்து லைன்ஸ் கிளப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி அப்படிங்கிற இயக்கத்தில் ஒரு சார்ட்டர் பிரசிடென்ட் இருக்கேன். அந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கமே தொண்டும் தோளும், அதை சேவை செய்வது தான் இதோட முக்கிய நோக்கம். அந்த அடிப்படையில் இயல்பாகவே எனக்கு சேவை செய்யணும் ஒரு எண்ணம் இருக்கவே அந்த இயக்கத்தை சேர்ந்து என்ன பலப்படுத்தி இந்த இயக்கத்தின் மூலம் சேவை செஞ்சிடும். அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொரோனாவில் ரொம்ப பாதிப்பு, என்ன வாழ்வாதாரம் பெரிய லெவலில் வந்துட்டு ஃபஸ்ட் கொரோனா செகண்ட் கொரோனா மூணுமே எல்லாருமே பொருளாதாரத்தை இழந்திருக்கோம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது, தனி மனித பொருளாதாரம் பெரிய லெவலில் பாதிக்கப்படுது. ஏன்னா ஒரு பொருளாதாரம் இருந்தால் தான் இந்த சமூகத்தை நம்ம வாழ முடியும் அப்படி இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள பிள்ளைகள் பார்த்திங்கன்னா 9th, 10th, 11th, 12th காலேஜ் ஃபஸ்ட்டு ஈஸியாக ஆன்லைன் கிளாஸ் எழுதி பாஸ் ஆகிடுதுங்க. அப்போ அடுத்த தலைமுறைங்கிறது அவங்க தான், அவங்க நம்ம தலைமுறையிலே நம்ம இந்த இதை ஃபேஸ் பண்ண முடியல. அடுத்த தலைமுறையில் அவங்க எப்படி இந்த சமூகத்தில் ஃபேஸ் பண்ணி வாழ்வாங்கன்னு தெரியல. அதனால் உண்மையிலேயே நிச்சயமாக இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் நம்மளை விட்டு நிச்சயமாக போகணும். இதுக்கு போகணும்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்க, எல்லாருமே இன்ஜெக்ஷன் போடுங்க, சானிட்டரி அதாவது மாஸ்க் அணிய சொல்கிறாங்க, சானிட்டரி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய கீப்பு பண்ணாலே நிச்சயமாக, ஏன்னா அரசாங்கம் வந்து மக்களுக்காண்டி தான் அரசாங்கம், மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் மக்களை வாழ வைக்கிறது தான் அரசாங்கம் ஒரு முயற்சிகளை செய்கிறாங்க. அப்போ மக்கள் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி மக்கள் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக இந்த கொரோனா அப்படிங்கிற வைரஸ் நம்மளை விட்டு போயிடும். அதுபோல் இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்காக சாந்திரி ஐஸ்வர்யா புக்ஸ் அண்ட் கும்பகோணத்துலேருந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. அவங்களுக்கு எங்களோட லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கணும். நன்றி, வணக்கம்.